சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த பேச்சாளர் திரு ஏ பாலசுந்தரம், திரு ஜோதிஷாதித்யா, திரு ஏ பாபு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். எந்தன் கூறுவன் ஆதனுக்கு, முத்தான கலை வளர்க்கும் தேவராஜனுக்கு, தவம் செய்ய வேண்டுமையா குரு கிடைக்க, தரணியிலே நம்புகள் நிலைத்திருக்கு, கட்டிலங் காலையர்கள் கனிமொழி பாவையரை சுற்றி சுற்றி வருவது போல், 13 வருடங்களாக ஆன்மீகத்தில் நுழைந்து இறைவனின் திருவடிகளை சுற்றி சுற்றி வருகிறேன். அந்த இறைவன் எனக்கு ஒரு நாளும் உயிரோடு தரிசனம் தந்ததில்லை. சில நாட்களுக்கு முன்னர் அரைமயக்கத்தில் உறக்கத்திலே இருக்கும் பொழுது பெரிய அசரீரி 18/8/2013 அன்று சிங்கார சென்னையிலே உள்ள குரோம்பேட்டையில் அமைந்திருக்கும் காமாட்சியம்மன் கல்யாண மண்டபத்திற்கு வா, நான் உனக்கு உயிரோடு தரிசனம் தருகிறேன் என்று. இன்றுதான் அந்த நன்னாள், என் வாழ்விலே ஒரு பொன்னாள். நான் இந்த இடத்திற்கு ஓடி வந்தேன், தரிசனம் கண்டேன், பரவசம் கொண்டேன். யார் அந்த இறைவன், எங்கே உன் இறைவன் என்று நீங்கள் கேட்பது என் செவிகளில் சீரிப்பாய்கிறது. இதோ காலதேவனின் கட்டளைப்படி நான் கடவுளாக ஏற்றுக்கொண்ட என் குருநாதர் தேவராஜன் ராயா அவர்கள்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அவருடைய பாகுற்பாத கமலங்களில் எனது பூஜையை முடித்துவிட்டு உங்களுடன் உரையாட வருகிறேன். கதாநாயகன் என் இறைவன், என்னுடைய குருநாதர் தேவ ரகசியங்களை அறிந்து அதை அள்ளி அள்ளி நம்மிடம் தள்ளி கொண்டிருக்கிற ஐயா தேவராஜ் அவர்களே, கொங்கு மண்டலத்தில் ஜோதிட சிங்கமாக விளங்குகின்ற நம் ஜோதிட சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா வி கே சுவாமிஜி அவர்களே, இயற்பியல் துறையிலே தனக்கு ஈடு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு அந்த துறையை காதலித்துக் கொண்டிருக்கிற, லிங்கத்திலே சிறப்பு லிங்கமாக விளங்குகிற காசி லிங்கம் ஐயா அவர்களே, நம் சாரஜோதி சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற சங்கத்தின் சிங்கம் நம் சங்க தலைவர் ஐயா சுதர்சன் அவர்களே, வரவேற்புரையாற்றி எல்லோரையும் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எனது நண்பர் ஐயா சாய்குமார் அவர்களே, மாநாட்டின் முதல் பிரதியை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்ற என் அன்பாக்கா ராஜேஸ்வரி அவர்களே, நூலின் முதல் பிரதியை பெற்று எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிற ஜோதிடாச்சரியா அக்கா ராஜலட்சுமி அவர்களே, இந்த இரண்டு அக்காக்களின் பெயர்களிலே முதலிலே ராஜா வருகிறது, என் குருநாதன் பெயரிலே பின்னாலே ராஜா வருகிறது. பின்னாலே ராஜா வருகின்ற ராஜா முன்னால் செல்ல, முன்னாலே ராஜா வருகின்ற அக்காக்கள் அவர் வழி செல்ல, இந்த சங்கம் சீர்தூக்கி சிறப்புடன் விளங்குகிறது என்பதற்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நான் சென்னையில் ஐயா அவர்களின் வகுப்புக்கு வந்தவுடன் எனக்கு இரு நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் ஜோதிடத்திலே என் இரு கண்களை போன்றவர்கள், ஐயா அவர்கள் எனது நெற்றிக்கண். அந்த இரு நண்பர்களாகிய ஐயா வளராஜன் அவர்களே, ஐயா வெங்கடேசன் அவர்களே, முந்தி வரிசை முதல் முடிவு வரிசை வரை சந்து இல்லாமல் அமர்ந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்களே, சார ஜோதிடத்தில் என்னத்தான் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கும் எனது இனிய உள்ளங்களே, உங்களை அத்தனை பேருக்கும் இந்த இளையவனின் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மேடையிலே அமர்ந்திருக்க சான்றோர்களின் பெயர்கள் எனக்கு தெரியாது என்ற காரணத்தால் அவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு
அவர்களுக்கும் எனது மறுக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளம் காலை பொழுதிலே இந்த இளம் காலையே அழைத்து பேச வாய்ப்பளித்த அவையோருக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி என் இதயத்தில் உதயமாகும் வார்த்தைகளை வாரி குட்ட வந்திருக்கும் என்னை தயவு செய்து மணியடித்து அனுப்பிவிடாதீர்கள் என்று அவையோரை சிறம்பாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன். அடுத்த குருநாதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவன் படைத்தது ஒரு அண்டம், அதிலே உயிராக உருவாக்குவது பிண்டம், அந்த உயிரை உருவாக்குவது ஒரு தாய், அந்த உயிருக்கு உலகை கற்றுத்தருவது ஒரு குரு. என் குருவை பஞ்சபூதத்திலும் தேடினேன். பஞ்சபூதத்தையும் மிஞ்சியவர்தான் என் குரு தேவராஜன் ஐயா சொன்னால் அது மிகையாகாது. நான் தேவலோகத்தை கண்டதில்லை, தேவ மந்திரத்தை கண்டதில்லை, தேவ ரகசியத்தை கண்டதில்லை, தேவர்களை கண்டதில்லை, தேவ சொற்களை கேட்டதில்லை, தேவர்களுடன் பழகியதில்லை, தேவாமிர்தம் உண்டதில்லை, தேவர்களின் சகாயமும் எனக்கு இல்லை. தன்னகத்து பெருமையில் பல கொண்ட தென்னகம் அமைந்த தாய் திருநாட்டின் தமிழ்நாடாம். இந்த தமிழ்நாட்டின் தலைநகராக விளங்குகின்ற சென்னையிலே ஒரு பகுதியாக விளங்க காட்டுப்பாக்கம் சென்றவுடன் தேவலோகத்தை கண்டேன், தேவ மந்திரத்தை கண்டேன், தேவ ரகசியத்தை கண்டேன், தேவ சொற்களை கேட்டேன், தேவனுடன் பழகினேன், தேவனின் சகாயம் கிடைத்தது. யார் அந்த தேவன்? அன்பின் அடையாளம், பண்பின் பிறப்பிடம், பாசத்தின் உறவிடம், உள்ளத்தில் உயர்ந்த ஒப்பற்ற மாமனிதர். மேதை என்று சொன்னாலும் போதை ஏறாது. சூதும் சூழ்ச்சியும் என்னவென்று தெரியாது. பழகினால் ஒரு குழந்தை, சிந்திப்பதில் ஒரு சிற்பி, அவள் ஒரு கருத்து புயல், கண்களிலே ஒரு காந்த சக்தி, ஒரு சொல் ஒரு கோடி மந்திரம், ஓர் சிரிப்பு ஓர் ஆயிரம் அர்த்தம். அவர் விழி மூடினால் சிந்தனை விழிக்கும், செயலொன்று பிறக்கும், அது எல்லோருக்கும் சிறக்கும். உள்ளத்தில் உள்ளதை உதடு மறைக்காது. அவர் எழுதுகோல் எடுத்தால் விடை கிடைக்காத வினாவுக்கும் விடை கிடைக்கும். புன்னகை, புன்சிரிப்பு, கடும் விழாக்களுக்கு கனிவான பதில் அவர் கண்களையே சொல்லும். உதயம் மறந்தாலும் என் இதயம் மறக்காத என்னை இனிய குருநாதர் தேவராஜனை அவர்கள் அந்த தேவர். அண்டம் ஒன்று, நேரம் இரண்டு, காலங்கள் மூன்று, வேதங்கள் நான்கு, பூதங்கள் ஐந்து, படைவீடு ஆறு, சுரங்கள் ஏழு, திசைகள் எட்டு, காரகங்கள் கிரகங்கள் ஒன்பது, பலவீனம் நீக்கிய பாவங்கள் பத்து, கிரக துணைவிகள் பதினொன்று, மொத்த பாவங்கள் பன்னெண்டு. இதுதான் கடவுளின் படைப்பு. இதைத்தான் உன் வாழ்க்கையின் அடைப்பு என தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்ற தெல்லிய மனிதர் நம் தேவராஜையாவார். அடுத்து அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தேடுகின்ற கண்களுக்கு ஒளி தரும் சூரியனாய், வாடுகின்ற அள்ளியை மலர வைக்கும் சந்திரனாய், கூடுகின்ற சபைக்கு ஒரு செவ்வாயாய், பாடுகின்ற வாக்குக்கு ஒரு புதனாய், பாடம் சொல்லுத் தருவதில் குருவாய், கோபமே வராதனால் சுக்கிரனாய், பொறுமையில் ஒரு சனியாய், படைப்பில் ஒரு ராகவாய், தடைகளை உடைப்பதில் கேதுவாய். ஆக மொத்தம் இந்த ஒன்பது கோள்களின் தன்மையை தன்னகத்தே வைத்திருக்கும் தேவ கோள்தான் நம் தேவராஜா சொன்னால் அது மிகையாக. அடுத்து வந்தவர் சாரநாதனின் பலம் பார்த்து பலன் சொல்லு என்றார்கள். அதற்கடுத்து வந்தவர்கள் கிரகம் என்ற நட்சத்திரத்தை தசா புத்தி அடிப்படையில் புத்தியாக பிரித்து பலன் சொல்ல சொன்னார்கள். ஐயா கேஎஸ்கே அவர்கள் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி அமர்ந்த இடத்தின் பலனை தரும் என்றார். இவ்வாறு கூறியவர்கள் அனைவரும் சாரத்தை அல்லது நட்சத்திரத்தை எப்படி பார்ப்பது, எப்படி பிரிப்பது, எப்படி பயன்படுத்துவது என்ற விவரங்களை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டவில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பாலிலே தயிர் இருக்கிறது, மோர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது, இதை எப்படி பிரித்தெடுப்பது என்ற சூட்சமத்தை சொல்லாமல் போய்விட்டார்கள். அதற்கு பின் சாரஜோதர பரிணாம வளர்ச்சியிலே பாஸ்கரையா அவர்கள் பாவம் என்பது ஒரு நாடக மேடை, கிரகம் என்பது அந்த மேடையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் என்று சொல்றார். இதை போல
கிரகங்கள் தனக்குள் எண்ணற்ற காரகங்களை வைத்திருந்தாலும் அந்த கிரகம் 12 பாவத்தில் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்திற்கு ஏற்ற அந்த சாரம் குறிப்பிட்ட பாவக்காரமாக அமைந்தால் இந்த கிரகம் பாவங்கள் குறிப்பிடும் விஷயங்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு பலனை நமக்கு தரும் என்று சொன்னார்கள். அதன் பின் வந்த பரிணாம வளர்ச்சியில் நம் சார ஜோதிட சக்கரவர்த்தி திரு தேவராஜனே அவர்கள் மிக எளிய முறையில் எல்லோரும் ஒரே பலனை சொல்லும் வகையில் இந்த சார ஜோதிடத்தை எளிமையாக்கிவிட்டார். அதாவது ஒற்றப்படை இரட்டப்படை அகப்பற்று புறப்பட்டு லக்கணம் சார்ந்தது சாராது என பிரித்து எடுத்தால் எளிமையான பலன் வரும். கிரகம் வைத்திருக்கும் பாவம் தன் பாவம் எனவும் நட்சத்திரமும் சம்பவத்தையும் உப நட்சத்திரம் சாதக பாதகம் காட்டும், இவ்வளவுதான் ஃபார்முலா. சரி, சாரா ஜோதிடம் எப்படி பிறந்தது? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், இதில் 12 லக்கங்கள் ஓடுகின்றன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு லக்கணத்துக்கு 2 மணி நேரம் என்றால் ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பாதம் என்பது சுமார் 6 மணி நேரம். ஒரு லக்கணம் 10 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடிகிறது என்றால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நட்சத்திரம் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் அவர்களின் பலன் எல்லாமே ஒன்றாக அமைய முடியுமா? முடியாது. இப்படி அதாவது இது எப்படி என்று யோசித்ததின் விளைவுதான் சாரா ஜோதிட பிறப்பு. ஒரு நிமிட இடைவெளியில் பிறக்கும் 2 குழந்தைகளுக்கு தனித்தனி ஜாதகம் அமைப்பு உருவாக்குவதுதான் சாரா ஜோதிடத்தின் சிறப்பு. நமது சாரா ஜோதிடத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இதை உருவாக்கியவர்கள் எனக்கு தெரிந்தவரை மும்மூர்த்திகள். அவர்கள் யார் என்று கேட்டால் ஐயா கேஎஸ்கே அவர்கள், ஐயா பாஸ்கர் அவர்கள், ஐயா தேவராஜன் அவர்கள் சொல்லலாம். கனிகளிலே சிறந்த கனி முக்கனி, அதாவது மா பலா வாழை என்று சொல்லலாம். கேஎஸ்கே அவர்கள் உருவாக்கிய ஜோதிடம் பலாப்பழத்தை போன்றது. ஏனென்றால் பலாப்பழத்தின் சுளை என்பது சுவைதான். அந்த சுளையை சுவைக்க இஷ்டம், ஆனால் சுளையை எடுப்பது கஷ்டம். அதனால் கேஎஸ்கே அவர்கள் படைப்பு பலாப்பழம் போன்றது என்கிறேன். அடுத்து பாஸ்கர் அவர்கள் கண்டுபிடிப்பு ஒரு வாழைப்பழத்தை போன்றது. வாழைப்பழத்தை வாழை காயாக இருக்கும் போது பச்சையாக உண்ண முடியுமா? அப்படியே பழமாக இருந்தாலும் அதை உரித்துத்தானே உண்ண வேண்டும், அதிலும் சில சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்களின் கண்டுபிடிப்பு மாம்பழம் போன்றது. காயாக இருந்தாலும் அப்படியே கடித்து உண்ணலாம், பழமாக இருந்தாலும் அப்படியே சுவைத்து ரசிக்கலாம். அவ்வளவு எளிமை இனிமை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐயாவுடைய எளிமையை பத்தி ஒருத்தர் ஆப்போசிட்ல ஜோதிடம் பார்க்க வர்றாங்கன்னா அதை கண்டு ஐயாவோட பகுப்புக்கு வந்துட்டு போனா அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் எப்படி மடக்க பார்த்தாலும் தயங்காமல் பலன் சொல்லு தயங்காதே, நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே, நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கிரகங்கள் மொத்தம் 9 பாவங்கள் மொத்தம் 12 நட்சத்திரம் 27 ஐயா, இந்த மூன்றும் தெரிந்தால் போதும் ஐயா, வகுப்பின் 3 பலன் சொல்லலாம் ஐயா, வகுப்பின் 3 பலன் சொல்லலாம். நட்சத்திரம் காட்டுவது சம்பவமே, உப நட்சத்திரம் காட்டுவது சாதகமே, உப நட்சத்திரம் காட்டுவது பாதகமே, இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து விடு, எளிய மூலையிலே சொல்லிவிடு, பலனை எளிய முறையிலே சொல்லிவிடு. என்னதான் கேள்வி கேட்டாலும் எப்படி மடக்க பார்த்தாலும் தயங்காமல் பதில் சொல்லு தயங்காதே, நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. முன்னாலே சொல்லிவிடு அவன் விதியை, பின்னாலே சொல்லிவிடு அவன் மதியை, நடப்பிலே சொல்லிவிடு அவன் கதியை, நல்லது நடக்கும் தயங்காதே என்றும் நல்லது நடக்கும் தயங்காதே. என்னதான் கேள்வி கேட்டாலும் எப்படி மடக்க பார்த்தாலும் தயங்காமல் பதில் சொல்லு தயங்காதே, நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்று சொல்லி, நேரம் குறைவாக இருப்போ 2 வார்த்தைகளை சொல்லி உரைமுடிக்க ஆசைப்படுகிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல பெரிய சான்றுகள் இந்த திருமண பொருத்தம் என்று நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்க்க வேண்டாம்.
ஐயா அவர்கள் சொன்னது போல லக்னாபாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நடக்கும் தசாபுத்தி, ஆண் என்றால் சுக்கிரன், பெண் என்றால் செவ்வாய், இவர் ஐந்தில் மூன்று பாகம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு திருமணம் செய்யலாம். தயவு செய்து அதன் விளக்கம் இருக்கிறது, அது நேரம் காலம் கருதி நான் முடிக்க அழைக்கிறேன். திருமண பொருத்தம், திருமண பொருத்தம் என்பது ஆங்கிலத்தில் ஆறெழுத்து மந்திரம் தான், ABCDEF. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஜோதிடர்களை நாமளும் மாறிக்கொள்ள வேண்டும். என்ன பொருத்தம் என்று கேட்கிறீர்களா? ஏ என்றால் ஏஜ், பி என்றால் பியூட்டி, சி என்றால் கேரக்டர், டி என்றால் டிஸ்டன்ஸ், இ என்றால் எஜுகேஷன், எஃப் என்றால் ஃபேமிலி, இந்த ஆறும் சேர்ந்திருந்தால் ஜி என்ற கடவுளின் கருணை அந்த திருமணத்திற்கும் உண்டு, அந்த குடும்பத்திற்கும் உண்டு என்று சொல்லி தயவு செய்து நட்சத்திர பொருத்தத்தை நம்முடைய உறுப்பினர்கள் நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெண்களின் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஐயா அவர்களை விசிட்ட முடிக்க சொல்லிட்டாங்க, நான் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். இது வந்து நம்ம இந்திய சாரா ஜோதிட சங்கம், இது இந்திய சாரா ஜோதிட சங்கம், இது நிறுவனர் ஐயா அவர்கள் ஒரு சிங்கம், இதை நானும் ஒரு அங்கம், இதில் எப்போதும் வராது பங்கம், இதன் புகழ் பரவும் எங்கும், இதன் இதில் பலன் சொன்னால் வராது இந்த தீங்கும் என்று சொல்லி இந்த சங்கத்தை பற்றி யாராரோ என்னென்னமோ பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், யாருமான திட்டம் ஒன்று தப்பில்ல, திட்ட திட்டத்தான் வளரும். அதாவது திட்டி விட வளரும் நம் ரோஜி நம் ராஜனின் ஜோதிட சங்கம், உண்மைகளை உண்மைகளை சொல்லும் இது ஊரறிய தடைகளை வெல்லும் வெல்லும், திட்டி விட வளரும் நம் ராஜனின் ஜோதிட சங்கம், இங்கே கிரக சேர்க்கையும் இல்லை எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை, கணனியை தட்டினால் போதும் கணிதம் வந்து சேரும் சேரும், திட்டி விட வளரும் நம் ராஜனின் ஜோதிட சங்கம் என்று கூறி சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைய மாநாடு வெற்றி அடைய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு என்னை குருநாதரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி உரை முடிக்கிறேன். விடியல் எல்லோருக்கும் விடுகிறது, ஆனால் எனக்கு வாழ்க்கையாக விடிந்தது உன்னால், தென்றல் எல்லோருக்கும் வீசியது ஆனால் அது எனக்கு சுவாசமானது, மலர்கள் எல்லோருக்காகவும் மலர்கிறது ஆனால் எனக்கு வண்ணமான வாசனையானது, புன்னகை பொதுவானதுதான் ஆனால் எனக்கு அதன் அர்த்தம் வேறு, உன் விழிகள் என் மேல் அசைந்தால் என் வழிகள் மறைந்து போகும், பறவைகள் பறப்பது இயற்கை, நான் பிறந்தது கூட இயற்கை ஆனால் வாழ்வது உன் வாழ்க்கை, உறவுகள் உதவுவது பிறப்பு காரணம், நண்பன் தேவராஜன் உறவுவது நட்பு காரணம் ஆனால் நீ உதவுவது அள்ளி மலர்வது நிலவால் நான் வளர்வது உன்னால் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி உரைமுடித்த வழிபவர்கள் நன்றி வணக்கம். மிக அழகாக பேசிய ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு சிறிய வேண்டுகோள், மேடைக்கு பேச வரும் அன்பர்கள் அதிகபட்சமாக 10 நிமிடத்துக்கு மேல் எடுத்துக்கொள்ள வேண்டப்படுகிறார்கள். இந்த கால நேரம் மிக குறைவாக இருப்பதாலும் மிக அதிகமான நபர்கள் பேச இருப்பதாலும் அவர்களின் நேரத்தை நாம் குறைக்க வேண்டாம் என்று வேண்டுகிறேன். அடுத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து திரு பாலசுந்தரம் அவர்கள் 21ஆம் நூற்றாண்டில் எழில் பெரும் ஜோதிடம் என்ற தலைப்பில் பேசுவார். அவருக்கு அடுத்ததாக திரு பாபு அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். காட்சி ஆகிடை ஏறிய சுவையும் நரிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி. பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சோதிட நல்லாசிரியர், சோதிட சிம்ஹம், சோதிட ரத்னா, சோதிட கருவூல பெட்டகம் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற உயர்திரு ஏ தேவராஜ் அவர்களே, போற்றுதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சோதிட வித்தகர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கடலூர் மாவட்டத்தில் உயர்கணித சோதிடத்தை கற்று வந்த மாணவர்களுக்கும் நமது குருநாதர் உயர்திரு
தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் ஒரு நல்லொரு பாலத்தை, உறவு பாலத்தை ஏற்படுத்தி தந்த கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு வடமலை அவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்கால நிலையறிய உதவும் தெய்வீக கலை சோதிடக்கலையாகும். சோதிடக்கலை என்பது ஒரு காலக்கண்ணாடி, ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அவருக்கு பின்னால் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை பற்றியும் தெள்ள தெளிவாக காட்டுவதுதான் இந்த சோதிடக்கலை. ஆக ரிக், யஜு, சாமம், அதர்வணம் ஆகிய வேதங்களில் இந்த சோதிடக்கலையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இடையில் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். காஃபி டீ அன்பளிப்பாக அளித்த திரு புருஷோத்தமன் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். அவருக்கு மலர் மாலை அணிவித்து திரு தேவராஜ் அவர்கள் கௌரவிப்பார். கைத்தட்டல். பாலசுந்தரம் அவர்கள் மீண்டும் தொடர்வார். சோதிடம் என்பது நான்கு வேதங்களும் உள்ள, அது ஒரு வேதமாகவே மதிக்கப்படுகின்றது இன்று வரை. ஆகவே எல்லா வேதங்களிலுமே இந்த சோதிடத்தை பற்றி ஓரளவு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காலங்கள், அதரவண வேதத்திலே அதனுடைய காலங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு நட்சத்திரங்கள், கார்த்திகை முதலாக 27 நட்சத்திரங்கள் அதில் கணக்கிடப்படுகின்றன. குரூர நட்சத்திரங்கள், சௌமிய நட்சத்திரங்கள், இதை பற்றி எல்லாம் பேசப்படுகின்றது. அடுத்தது இராமாயண காலத்திலே எடுத்துக்கொள்வோமானால் அதை பற்றி, சோதிடத்தை பற்றி அதில் நன்கு தெரிவிக்கப்படுகின்றது. ராமன் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம், அவர் பிறந்த பொழுது 5 கோள்கள் உச்சமாக இருந்தது என்பதையும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்தது சீதையை அசோகவனத்தில் ராவணன் சிறைவைத்திருக்கின்ற பொழுது திருசடை என்பவள் கனவு கண்டு அந்த கனவின் மூலமாக சீதைக்கு வருகின்ற நன்மையையும் ராவணனுக்கு வருகின்ற தீமையையும் எடுத்திருக்கின்றாள். இதன் மூலமாக அக்காலத்திலேயே கனவு கால நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஏற்றிய சோதிடத்தில் கற்றறிந்தார்கள் என்பதை நாம் காண கிடைக்கின்றன. சோதிடத்தை நன்று கற்றறிந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் மூலமாகவே இந்த போர் நடப்பதற்குரிய களப்பலி, முதல் நாள் களப்பலி கொடுக்கப்படுகின்றது. அதனால் இதிகாசங்களிலும் சோதிடம் காணப்படுகின்றன. அதன் பிறகு பட்டினப்பாலை